உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். எந்த மனிதனுக்கும் நம்பிக்கை தேவை, அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த நம்பிக்கை எந்த வடிவத்திலும் இருக்கலாம், கடவுளாகவோ தாயாகவோ பொருளாகவோ எந்த வடிவத்திலும் இருக்கலாம். ஆனால் மூட நம்பிக்கைதான் மிகப்பெரிய ஆபத்து. இன்று உலகமே அறிவியல் மயமாகிவிட்டது. செவ்வாய் கிரகத்தில் வீடு கட்டி குடியேறலாமா என்ற அளவிற்கு அறிவியல் வளர்ச்சி அடைந்துவிட்டது. என்னதான் நாளுக்கு நாள் அறிவியல் வளர்ந்து கொண்டே போனாலும் மூட நம்பிக்கைகளும் மூட பழக்கங்களும் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறதா என்று பார்த்தால், உலகம் முழுக்க இந்த மூட நம்பிக்கைகள் வெவ்வேறு வடிவத்தில் உலாவிக் கொண்டேதான் இருக்கிறது. மூட நம்பிக்கையால் என்ன பெரிதாக தீங்கு ஏற்பட்டுவிடப் போகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பாராத பெரும் தீங்கு இந்த மூட நம்பிக்கையால் தான் ஏற்பட்டு வருகிறது என்பது நீங்கள் அறியாத ஒன்று. சிறிய அளவில் நாம் நம்புகிற மூட நம்பிக்கை மிக பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு உலக அளவில் பல உதாரணங்கள் இருக்கின்றன. அப்படி ஒரு மூட நம்பிக்கை கொடூரத்தின் உச்சிக்கே சென்றுள்ளதை இப்போது நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள். இது ஏதோ உலகத்தின் ஒரு நாட்டிலோ அல்லது வட இந்தியாவிலோ வேறு எங்கேயோ என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நடந்தது தமிழ்நாட்டில்தான். நெஞ்சை பதற வைக்கும் அந்த கொடூர நிகழ்வை இப்போது பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு அருகே உள்ள சடையமான் குலத்தைச் சேர்ந்த 70 வயது மூதாட்டி பார்வதி அம்மாள். பார்வதிக்கு திருமணமாகி குழந்தைகள் இல்லாத காரணத்தினால் குமரேசன் என்பவரை வளர்த்து வந்திருக்கிறார். அவருக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் உள்ளனர். பார்வதிக்கு டோனாவூரைச் சேர்ந்த மாந்திரீகவாதி கிரானராஜன் என்றவர் அறிமுகமாகியிருக்கிறார். கிரானராஜ் குறி சொல்லுவது, பில்லி சூனியும் வைப்பது, மாந்திரீகம் செய்வது, புதையல் எடுப்பது என்பவற்றையே தொழிலாக செய்து வந்துள்ளார். இதெல்லாம் தனக்கு தெரியும் என்று அப்பகுதி மக்களை நம்ப வைத்து கரன்சியை கறப்பதுதான் அவரின் வழக்கம். கிரானராஜனின் இந்த மாந்திரீக விஷயங்களை எதிர்த்து கேள்வி கேட்டால் செய்வினை வைத்து விடுவேன் என்று மிரட்டுவதால் சுற்றியிருக்கும் மக்கள் கிரானராஜனின் இந்த செயலை கண்டும் காணாதது போல் இருந்து வந்துள்ளனர். பார்வதி வீட்டில் இரவு நேரங்களில் அடிக்கடி பூஜை நடப்பது வழக்கம். அப்பகுதி மக்கள் இது வழக்கமாக நடைபெறுவதுதான் என்று அசட்டையாகவே இருந்துள்ளனர். சமீபத்தில் பார்வதி வீட்டில் இரவு பூஜை செய்தபோது, உங்கள் வீட்டில் தங்க புதையல் ஒன்று இருக்கிறது, அதை பூதம் பாதுகாத்து வருகிறது, சிறப்பு விரதம் இருந்து பூஜை செய்து பலி கொடுத்தால் பூதம் சாந்தமாகி கிளம்பிவிடும், பின் அந்த புதையலுக்கு நீதான் அதிபதி, அந்த புதையலை தன்னை தவிர வேறு யாராலும் எடுக்க முடியாது என்று பல்வேறு ஆசை வார்த்தைகளை பார்வதி பாட்டியிடம் சொல்லியிருக்கிறார் அந்த மாந்திரீகவாதி கிரானராஜன். மந்திரவாதி சொன்னதை உண்மை என்று நம்பிய பார்வதி வீட்டில் புதைந்து கிடக்கும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க புதையலை எடுக்க வேண்டிய பூஜையினை செய்யுமாறு கிரானராஜனிடம் சொல்லியிருக்கிறார். அதற்கு சில பரிகாரங்கள் செய்ய வேண்டுமென்றால் 2 லட்சம் ரூபாய் செலவாகும் என்றும், பூஜையில் பலி கொடுக்க சேவல் ஒன்றும் கருப்பு பூனை ஒன்றும் கேட்டுள்ளார் அந்த மந்திரவாதி. அவர் கேட்ட பணத்தை கொடுத்திருக்கிறார் பார்வதி. இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னவென்றால், பார்வதியின் மகன் குமரேசனும் பார்வதியோடு இணைந்து கொண்டு மந்திரவாதி கேட்பதையெல்லாம் கொடுத்து வந்திருக்கிறார். திட்டமிட்டபடி பௌர்ணமிக்கு முதல் நாள் குமரேசனின் வீட்டில் பெரிய பள்ளம் தோண்டி பூஜைகள் செய்துவிட்டு இரத்த பலி கொடுப்பதற்காக ஒரு சேவலை அறுத்து இரத்தம் தெளித்திருக்கிறார் மந்திரவாதி கிரானராஜன். பிறகு கருப்பு பூனையை பலி கொடுக்க முயன்றபோது அது தப்பியோடிவிட்டது. பூஜையை நிறுத்திய கிரானராஜன், பூனை ஓடிவிட்டது, பூஜை தடைபட்டு விட்டது, பூஜை பாதையில் நின்றால் அது உன் குடும்பத்துக்கே ஆபத்தாகி போகும், மேலும் புதையல் அதல பாதாளத்துக்கு போய்விடும் என்று சொல்லியிருக்கிறார் கிரானராஜன். மந்திரவாதி சொன்னதை கேட்டு மிரண்டு போன பார்வதியும் அவரின் மகன் குமரேசனும் பூஜையை நிறைவு செய்ய என்னதான் செய்ய வேண்டும் என்று பதைபதைப்புடன் கேட்டுள்ளனர். அதற்கு மந்திரவாதி, இந்த பூஜை முடிக்க குமரேசனின் மூத்த மகன் அல்லது இளைய மகனை நரபலி கொடுத்தால் எல்லாம் சரியாகிவிடும், புதையலும் கைக்கு கிடைத்துவிடும் என்று கூறியிருக்கிறார்.
நிலை தடுமாறும் அளவுக்கு போதையில் இருந்த குமரேசன் தன்னுடைய 5 மாத கை குழந்தையை பலி கொடுக்க சம்மதித்துள்ளார். தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை குமரேசன் மந்திரவாதியிடம் கொடுக்க தூக்கிச் சென்ற போதுதான் அதன் விபரீதத்தை உணர்ந்த குமரேசனின் மனைவி ராமலட்சுமி கையில் இருந்து குழந்தையை பிடுங்க முயன்றுள்ளார். மந்திரவாதியுடன் மல்லு கட்டி குழந்தையை காப்பாற்றிய ராமலட்சுமி சத்தம் போட்டு கொண்டே வீட்டிலிருந்து தெருவுக்கு வந்துள்ளார். ராமலட்சுமியின் கூச்சலால் கண் விழித்த கிராமத்தினர் வீட்டிலிருந்து வெளியே வந்து அவரிடம் என்ன ஏது என்று விசாரித்துள்ளனர். அதற்கு அழுதபடியே கிராமத்து மக்களிடம் நடந்தவற்றை தெரிவித்துள்ளார் ராமலட்சுமி. பின் கிராம மக்கள் கலக்காடு காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்துக்கு வந்த கலக்காடு காவல்துறையினர் குழந்தையை மீட்டதோடு போலிச்சாமியார் கிரானராஜனை கைது செய்தார்கள். அவருக்கு உடந்தையாக செயல்பட்ட மூதாட்டி பார்வதியம்மாள் மற்றும் குமரேசன் ஆகியோரையும் கைது செய்தார்கள் காவல்துறையினர். சினிமாவில் மட்டுமே காணும் காட்சிகள் எல்லாம் நேரில் அரங்கேறுவதைக் கண்டு மிரண்டு போயுள்ளனர் அப்பகுதி மக்கள்.